வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மதுரையில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத அளவில் கொட்டி தீர்த்த கனமழை. பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் மதுரை மாநகர். கோரிப்பாளையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். ஆலங்குளம் கண்மாயில் ஏற்பட்ட உடைப்பால் குடியிருப்புகளில் புகுந்த வெள்ளம் நீர். ராஜகம்பீரம், கொடிக்குளம் செல்லும் ஓடைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. மதுரை மாநகரில் பிரதான சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல். மதுரையில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு. மழை பாதிப்புகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் கேட்டறிந்தார். மதுரை மழை பாதிப்பு குறித்து அமைச்சர்கள், அரசு உயர் அலுவலர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல். மதுரை கிழக்கு, வடக்கு ஆகிய 2 வருவாய் வட்டங்களுக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு. நெல்லை, தேனியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தெருக்களில் இடுப்பளவு தேங்கிய மழைநீர். மழைநீரும் கழிவுநீரும் சேர்ந்து குளம் போல் தேங்கியதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் பெய்த தொடர் மழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதமானதால் விவசாயிகள் கவலை. தென்காசி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 197.80 மில்லிமீட்டர் மழை பொழிவு. அதிகபட்சமாக செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 38.20 மில்லிமீட்டர் மழை பதிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 35,000 கனஅடியாக அதிகரிப்பு. பொதுமக்கள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை.
திருப்பூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வேகமாக நிரம்பி வரும் திருமூர்த்தி அணை. பாலாற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை முதல் வரும் 31 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கள்ளக்குறிச்சி நகராட்சியில் சுமார் 154 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திராவிடம் என்ற சொல்லை கேட்டாலே பலருக்கு அலர்ஜி ஏற்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் திராவிட திருநாடு என கூறினால் நமக்கு தீட்டாக்கிடுமா எனவும் கேள்வி. காட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு திராவிடம் என்ற சொல்லை கேட்டாலே அலர்ஜியா இருக்கு. இதை தெரிஞ்சுதான் தந்தை பெரியார் சொல்லிக் கொடுத்தார், திராவிடம் என்ற சொல்லுக்கு பயப்படுகிற மாதிரி ஆரியம் வேற எந்த சொல்லுக்கும் அஞ்சு நெடுங்கிறது இல்லை என்று பேசினார். திராவிட இயக்கத்தை ஒழித்து விடுவதற்கு தமிழ்நாட்டு மண்ணில் ஒருபோதும் வாய்ப்பு இருக்காது. கருப்பு சிவப்பு இருக்கும் வரை சங்கிகளின் கனவு ஒருபோதும் பலிக்காது எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி உறுதி. தமிழ்நாட்டு மண்ணில் ஒருபோதும் இடம் கிடையாது. கருப்பு சிவப்பு கூட இருக்கின்ற வரையில், கலைஞருடைய கடைசி உடன்பிறப்பு இந்த மண்ணில் இருக்கின்ற வரையில், தலைவருடைய கரம் பற்றி நடக்கும் நாம் அனைவரும் இருக்கும் வரையில், பாசிஸ்டுகள் சங்கிகளுடைய கனவு ஒருபோதும் தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் திராவிட திருநாடு என்ற சொல் விட்டு போனதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார்? தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா சரமாரி கேள்வி. சரி, பாடினவங்களை திருப்பி பாட சொன்னா அதுல 3 பிழை. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினோட தப்பு இதுன்னு மாண்புமிகு முதல்வர் சொல்வாரா? இப்படி கூட சொல்லலாம், அவருக்கு வந்து சரியான வார்த்தை கிடைக்கலன்னா நான் சொல்றேன், அட குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே, திராவிட இனத்தின் எதிரியே சொல்லாமா என்ன? அதாவது அவரோட தப்பை அவர் ரியலைஸ் பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன் நான். இது கிரேவியில் பல் கிடைத்ததாக பொய் குற்றச்சாட்டை கூறி 20,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டினார். அவரது இலையில் கிரேவி வைக்கப்படவே இல்லை எனவும் ஹோட்டல் உரிமையாளர் விளக்கம். இவர் குழம்புல இருந்து புரோட்டா வந்து பல்லு வந்திருக்குங்கிறாரு, ஆனால் இவர் புரோட்டா வச்சதுல குழம்பு ஊத்திருக்கான்னு பாருங்க இந்த வாட்ஸ்அப். ஆ, அது யார் பல்லுன்னு தெரியல, அதான் தெரியல, எங்களுக்கே தெரியல. இவ்வளோ பேர் பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. என்ன மாதிரி இவர் பிளாக்மெயில் பண்ணுறதை பார்த்தா இவரே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பல்ல வச்சுக்கிட்டு காசை கொடுன்னு என்கிட்ட 20,000 ரூபாய் காசு கேட்டார். நான் கொடுக்க மாட்டேன்ட்ட. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் சாப்பிட வாங்கிய போண்டாவில் பிளாஸ்டிக் கவர், பாதிக்கப்பட்ட நபர்கள் கடைக்கார பெண்களுடன் வாக்குவாதம். Black man, you're not going to be able to do it.
கிருஷ்ணகிரி அருகே மலை கிராம மக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது. மருத்துவ உபகரணங்களை பறிமுதல் செய்து கிளினிக்கிற்கு சீல் வைத்த காவல்துறையினர். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக விமானத்தில் சிறப்பு சலுகை உடனடியாக அமலுக்கு வருவதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. இண்டிகோ, விஸ்தாரா, ஸ்பைஸ் ஜெட் உள்ளிட்ட 25 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். கடந்த 12 நாட்களில் சென்னை உள்பட நாடு முழுவதும் 275 மேற்பட்ட விமானங்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுக்கப்படுவதால் பரபரப்பு. டானா புயலால் மேற்குவங்கத்தில் 2 பேர் உயிரிழப்பு. 2,00,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணைய முறைகேடு வழக்கு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவியிடம் லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் கிடுக்குப்பிடி விசாரணை. புனே 2வது டெஸ்ட் போட்டியின் 2 நாள் ஆட்ட நேர முடிவில் நியூசிலாந்து அணி 301 ரன்கள் முன்னிலை. இந்தியா சார்பில் வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 தொடர், ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. T20 தொடர் கேப்டனாக சூரியகுமார் யாதவும் டெஸ்ட் தொடர் கேப்டனாக ரோஹித் சர்மாவும் நியமனம். ப்ரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாசை வீழ்த்தி பாட்னா பைரட்ஸ் அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் புனேரி பால்டன் அணியிடம் விழுந்தது பெங்களூரு புல்ஸ் அணி.